நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் ஒரு வீடியோவாகவும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் நாள் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் இருபத்தஞ்சி கொஷின் பார்த்துருந்தோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமோட தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் ஒன்லேருந்து இருபது வரலையும் முதல் வீடியோவாகவும் கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரலையும் ரெண்டாவது வீடியோவும் பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ இப்போ கொஷின் நம்பர் நாற்பத்தொன்னுலேருந்து அறுபது வலியும் பார்க்குறோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் இப்போ கொஸ்டினுடைய ஆன்சர் பார்ப்போம் கொஷின் நம்பர் நாற்பத்தி ஒன்று தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி திருதக்க தேவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் கவிஞர்களின் இளவரசன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருதக்க தேவர் இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் திருத்தக்கதேவரை பற்றி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு சரிங்களா நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேறு என்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தகு முனிவர் மற்றும் திருத்தகு மகாமுனிவர் இது ரெண்டுமே அவரோட சிறப்பு பெயர்கள் திருத்தகு முனிவர் மற்றும் திருத்தரு மகாமுனிவர் திருத்தக்கதேவர் வந்து ஒரு சமண சமய துறவி சரிங்களா சமண சமய துறவி அதையும் நான் வச்சுக்கோங்க சிறப்பேர் என்னென்னு பார்த்தோம்னா திருத்தகு முனிவர் மற்றும் திருத்தகு மகாமுனிவர் மற்றும் சமண சமய துறவி சரிங்களா அடுத்து கொஷின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பொறுத்து கொடுத்துருக்காங்க நூல் மற்றும் நூலாசிரியர் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா நூல்கள் மருமக்கள் வழி மான்மியம் தமிழ் சோலை ரட்சனிய குரல் தேன்மலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நூலாசிரியர் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா திருவிகா சுரதா கவிமணி எச்ஏ கிரிட்டனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா நூல் மற்றும் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம பொருத்தணும் சரிங்களா மருமக்கள் வழி மான்மியம் இந்த நூல் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி சரிங்களா அதே போல் தமிழ் சோலை இந்த நூல் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்கா ரச்சினைய குரல் அச்ச கிருட்டின பிள்ளை அடுத்தது தேன்மலை இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் சுரதா சரிங்களா ஸோ அந்த கொஷின் அப்படியே டேரெக்ட் கொஷினாகவே வருது தேன்மலை என்ற நூல் எழுதியவர் அல்லது சுரதா எழுதிய நூல் எது அப்படின்ட்டு தேன்மலை ஆப்ஷனாக கொடுத்து கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து நிறைய எக்ஸாம்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு அதுனால மாதிரி அப்படியே டேரெக்டாக தேன்மலை அப்படின்ற ஒரே நூலை கொடுத்து கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் என்ன வேறு தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கவிமணி இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் குழந்தை செல்வம் இதெல்லாமே எழுதியிருக்கார் ஆசிய ஜோதி மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் குழந்தை செல்வம் இதெல்லாமே கவிமணி எழுதுன நூல்கள் அதே போல் திருவிக்கா என்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை இது எல்லாமே திருவிக்க எழுதின நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை இது ரெண்டும் திருவிக்க எழுதின நூல்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தகவல் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் ஸோ அடுத்த கொஷின் நாற்பத்தி மூணு கீழே காண்பனவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கூற்றுகள் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கொடுத்துருக்கு பார்த்தோம்னா கூற்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா வேங்கட கிருஷ்ணன் என்னும் இயற்பரை கொண்ட நா பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது அடுத்தது இரண்டாவது கூற்று கதைகள் மரபு கவிதைகள் புது கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார் மூன்றாவது கூற்று திரிசபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்ப எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் நான்காவது கூற்று தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவே சாமிநாதையரின் தலைமானவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த நான்கு கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க இதில் எது சரியான கூற்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் தான் சரியானது சரிங்களா இரண்டாவது கூற்று என்ன அப்படின்னு கதைகள் மரபு கவிதைகள் புது கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா பெச்சமறுத்தி எழுதியுள்ளார் ஸோ இது வந்து சரியான கூற்று அதே போல் மூன்றாவது கூற்று திரிசபுரம் மீனாக் சுந்தனார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் சரிங்களா திரிசபுரம் மீனாட்சி சுந்தரனார்ன்றது வேறு யாரும் இல்லை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை தான் திரிசபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவர் திரிசபுரத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் அதனால் அவர் வந்து திரிசபுரம் மீனாட்சி சுந்தரனார்னு சொல்லுவாங்க அவர் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் அதே போல் தலபுராணம் பாடுவதில் வல்லவர் சரிங்களா அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தலபுராணத்தை பற்றி நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஷினில் முதல் கூற்றும் நான்காவது கூற்றும் ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கூற்றில் நான் கிருஷ்ணன் எனும் இயற்பெயரை கொண்ட நா பிச்சமுர்தின் சிறந்த கவிதை நூல் நா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல நான் வேங்கட கிருஷ்ணன் அப்படின்றது தவறான ஒரு பெயர் சரிங்களா அவரோட இயற்பெயர் வந்து கிருஷ்ணன் கிடையாது வேங்கட மகாலிங்கம் சரிங்களா வேங்கட மகாலிங்கம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணன்றது தவறு அதனால் இந்த கூற்று நமக்கு தவறாக இருக்குது இவரோட தந்தைப்பேர் என்ன பண்ணிணா நடே சதீசர் காமாட்சி அம்மாள் சரிங்களா தந்தை பெயர் நடேசதிச்சிகர் அம்மா பேர் வந்து காமாட்சி அம்மாள் அதே போல் நான்காவது கூற்று ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஊவே சாமிநாதையரின் தலை மாணவர் மகாவித்வான் மீனாட்சரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டு ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா மகாவித்வான் சுந்தரனாரோட மாணவர் தான் ஊவே சாமிநாதையர் ஆனால் இங்கே வந்து அப்படியே மாறி கொடுத்துருக்காங்க ஊவே சாமிநாதையர் தான் ஆசிரியர் போலவும் மகாவித்வான் மாணவர் போலவும் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை அப்படியே ஆப்போசிட்டாக வரணும் அப்படி வந்திருந்தது தான் நமக்கு கரெக்டு ஸோ நமக்கு கொடுத்துருக்க நான்கு கூட்டத்தில் இரண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் தான் சரி சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் நாற்பத்தி நான்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா மரக்கொத்தி பறவை காடு பனை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இடுகுறி பொது பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பொதுவாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் வந்து இடுகுறி பொது பெயர் சரிங்களா காரணமின்றி அமைந்த பெயர்கள் ஸோ இதுக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா மேட்ச் பண்ணோம்னா காடு சரிங்களா பொது பொதுப்பேரில் காடு அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர் பொதுவாக இருக்கணும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது சிறப்பு கூட இருக்கணும் அதுதான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அது எதுன்னு பார்த்தோம்னா பனை சரிங்களா ஸோ இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பனை அடுத்தது காரண பொது பெயர் கொடுத்துருக்காங்க காரண பொதுப்பேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா பறவை பறக்கம் காரத்தினால பறவை அப்படின்னு சொல்கிறோம் அது பறவை தான் ஆனால் அது வந்து மரம் கொத்தி வாழும் பறவை என்பதால் அது வந்து மரக்கொத்தி அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அது வந்து காரண சிறப்பு பெயர் சரிங்களா காரண சிறப்பு பெயர்லேருந்து மரக்கொத்தி இடுகுறி பொது பெயர் காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை மரம் காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் வந்து மரக்கொத்தி சரிங்களா ஸோ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்த கொஷின் பார்ப்போம் கொஷின் நம்பர் நாற்பத்தி ஐந்து எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பத்மபூஷன் ஆப்ஷன் பி பத்ம விபூஷன் ஆப்ஷன் சி ஞானபீட விருது ஆப்ஷன் டி பத்மஸ்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாணபீட விருது சரிங்களா எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது வந்து நாணம்பீட விருது இவர் வந்து நாணபீட விருது சாகித்ய அகாடமி விருது பத்மபூஷன் விருது இதெல்லாமே வாங்கியிருக்காரு ஆனால் உயரிய விருது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாணபீட விருது தான் இவரதுன்னு நாவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை போல் ஒருவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் இது ரெண்டுமே ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நாவல்கள் உன்னை போல் ஒருவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த ரெண்டு நாவலுமே வந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா உன்னை போல் ஒருவன் அப்படின்ற நாவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்த படம் இப்போ ரீசெண்டாக வந்த படம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உன்னை போல் ஒருவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு அந்த திரைப்படத்துக்கான கதை வந்து இவரோட நாவல் தான் சரிங்களா உன்னை போல் ஒருவன் அப்படின்ற நாவலோட கதை தான் படமாக எடுத்திருக்காங்க அடுத்த கொஷின் நாற்பத்தி ஆறு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பொறுத்துக பட்டியல் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் மீதுன் விரும்பேல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டியல் ரெண்டில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் திருமூலர் சீத்தலை சாத்தனார் ஒளையார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா திருமூலர் சரிங்களா திருமூலர் சொன்னதா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அடுத்தது மீதுன் விரும்பேல் இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவையார் தான் எதை சொன்னாங்க சரிங்களா அவையார் தான் மீதுன் விரும்பேல் அடுத்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தலை சத்தனார் சரிங்களா அடுத்தது நீரின்றி அமையாத உலகு இது வந்து திருவள்ளுவர் சொன்னது ஸோ நமக்கு சரியான ஆன்சர் இரண்டு நான்கு மூன்று ஒன்று சரிங்களா மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் தவறு இரண்டு நான்கு மூன்று ஒன்று இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் உடம்பார் அலையின் உயிரார் அறிவர் இது வந்து திருமூலர் திருமூலர் தான் வந்து திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய வரிகள் தான் இவை திருமந்திரம் இது வந்து பத்தாம் திருமுறை சரிங்களா திருமூலர் வந்து முதல் முதல் உருவாகிய சித்தர் அதையும் ஞாபகம் முதல் சித்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமூலர் அவர் எழுதிய நூல் வந்து திருமந்திரம் இது வந்து பத்தாவது திருமுறையாக வச்சுருக்காங்க பன்னெண்டு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல் வந்து திருமந்திரம் எழுதியவர் திருமூலர் அதில் இருக்கக்கூடிய ஒரு வரி தான் உடம்பார் அலியின் வீரர் அழிவர் மேலும் இவர் வந்து முதல் சித்தர் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மூன்றாவது வரி அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இது வந்து மணிமேகலில் இருக்கக்கூடிய ஒரு வரி சரிங்களா மணிமேகலில் இருக்கக்கூடிய ஒரு வரி அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் நாற்பத்தி ஏழு பொறுத்துக்க அறநூல்கள் அதுக்கான ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க அறநெறி சாரம் நீதிநூல் நீதி போத வெண்பா நன்னெறி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் பேர் பார்த்தோம்னா துரைமங்கலம் சிவபிரகாசர் முத்துராமலிங்க சேதுபதி முனைப்பாடியார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம பொறுத்தவரை நமக்கு கிடைக்கும்போதுனா அறநெறி சாரம் இது யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முனைப்பாடியார் நீதிநூல் வந்து மயூரம் வேதநாயகம் பிள்ளை அடுத்து நீதி போதை விபம் வந்து முத்துராமலிங்க சேதுபதி நன்னெறி யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துரைமங்கலம் சிவபிரகாசர் சரிங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் புதுசாக கொஷின் அறநெறிசாரம் அப்படின்றது முனைப்பாடியார் நூல் மயிரும் வேதநாயகம் பிள்ளை நீதிபோதவ என்பா முத்துராமலிங்க சேதுபதி நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர் சரிங்களா ஆப்ஷன் நமக்கு எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று சரிங்களா மூன்று நான்கு இரண்டு ஒன்று இதுல அறநெறிசாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநெறிசாரம் அப்படின்றது ஒரு நீதிநூல் இந்த நீதிநூல் என்ன காரணத்தான் அறநெறிசாரம் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு அறத்தின் வழியை பிழிந்து சாரமாக தருவதால் இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூல் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் சரிங்களா எழுதுனவர் வந்து முனைப்பாடியார் இந்த அறநெறி சாரத்தில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி ஆறு வெண்பாக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சமண சமய முனிவரால் எழுதப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முனைப்பாடியார் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இருக்கக்கூடிய பாடல்கள் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா அறநெறி சாரம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறத்தை வலியை பிழிந்து சாரமாக அதிர்வதால் இப்பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் நாற்பத்தி எட்டு இதுலேயும் பொறுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பட்டியல் கொடுத்துட்டு கவிதை நூல்கள் கவிஞர்கள் பெயர்கள் கொடுத்துருக்காங்க கவிதை நூல்கள் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெருஞ்சி அன்று வேறு கிழமை தோணி வருகிறது வரும் போகும் இதெல்லாமே கவிதை நூல்கள் கவிஞர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி மணி இரா மீனாட்சி நானகூத்தன் ஈரோடு தமிழன்பன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பொறுத்தோம்னா நமக்கு சரியான ஆன்சர் கிடச்சிடும் நெருஞ்சி இந்த நூல் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரா மீனாட்சி சரிங்களா அன்று வேறு கிழமை இது வந்து எழுதுனது வந்து நாணகொத்தன் தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன் வரும் போகும் எழுதுனது வந்து சீமணி சரிங்களா ஸோ நெருஞ்சி இரா மீனாட்சி அன்று வேறு கிழமை நாணகுத்தன் ஸோ நாணகூத்தனை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எழுதான நூல்கள் அவரோட வரலாறு எல்லாமே சொல்லியிருப்போம் அடுத்து தோனி வருகுது ஈரோடு தமிழ் அன்பன் இந்த கொஷினும் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க தோனி வருகுது அப்படின்னு கொடுத்துட்டு ஈரோடு த தமிழ் அன்பு பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா எக்ஸாமில்லேயும் சரிங்களா மேக்ஸிமம் நிறைய டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் ஈரோடு தமிழ் அன்பு பற்றி ஏதாவது ஒரு நூல்கள் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ஸோ அவரை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து வாழும் கவிஞர் அதுவும் நான் வச்சுக்கோங்க சரிங்களா வாழும் கவிஞர் தான் ஈரோடு தமிழ் அன்பன் சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கார் அதையும் நான் வச்சுக்கோங்க வரும் போகும் வந்து எழுதுனது சி மணி தோனி வருகது ஈரோடு தமிழன்பன் வரும் போகும் சீமணி அன்று வேறு கிழமை நானகுத்தன் நெருஞ்சி இரா மீனாட்சி சரிங்களா நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று ஸோ அடுத்த கொஷின் இதுவும் பொறுத்து கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான வினையினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்மை தாயாய் நின்று பெண்மை அயலார் தமக்கும் பெண்மை மகளாய் பிறந்து பெண்மை தாரமாய் வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டியல் இரண்டில் அன்பே செய்யும் தரணியை தாங்கும் தளர்வை போக்கும் சேவையில் மகிழும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம பொறுத்தவனால் சரியான ஆன்சர் கிடச்சிரும் பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் பெண்மை தாரமாய் வந்து தளவரை போக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சரியான மேட்ச்சு பெண்மை தாயாய் நின்று தரணையை தாங்கும் பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும் பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும் சரிங்களா நமக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று சரிங்களா அடுத்த கொஸ்டின் கொஷின் நம்பர் ஐம்பது பொறுத்துக்கு தான் இதுவுமே வெண்பா விருத்தப்பா பரணி கலம்பகம் இந்த பக்கம் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க சயம் கொண்டார் இரட்டையர்கள் புகழேந்தி கம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வெண்பா யார் எழுதுனாங்க யார் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பாவில் வந்து புகழேந்தி புலவர் சரிங்களா வெண்பா புகழேந்தி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல வெண்பாவை எழுதியவர் புகழேந்தி புலவர் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நல வெண்பாவை எழுதியவர் புகழேந்தி புலவர் இந்த இடத்துல வெண்பாவில் சிறந்தவர் வந்து புகழேந்தி அடுத்தது விருத்தம் என்னும் வெண்பாவிற்கு உயர்கண்பன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க விருத்தப்பா கம்பர் சரிங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பரணி பரணை கோர் சயம் கொண்டார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க பரணி சயம் கொண்டார் அடுத்தது கலம்பகம் கலம்பகம் வந்து இரட்டையர்கள் சரிங்களா கலம்பகம் இரட்டையர்கள் ஸோ நமக்கு சரியான ஆன்சர் வந்து மூன்று நான்கு ஒன்று இரண்டு வெண்பா புகழேந்தி விருத்தப்பா கம்பர் பரணி சயம் கொண்டான் கலம்பகம் இரட்டையர்கள் சரிங்களா அடுத்தது கொஷின் நம்பர் ஐம்பத்தி ஒன்று விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பருதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் ஆப்ஷன் ஏ பருதிமார்க் கலைஞர் என்ன செய்தார் ஆப்ஷன் பி பருதிமார்க் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் ஆப்ஷன் சி பருதிமார்கலைஞர் இலக்கணம் வகுத்தாரா ஆப்ஷன் டி பருதிமார்க் கலைஞரின் தொண்டு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க விடை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பருதிமார்க் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் ஸோ நீங்கள் படித்தீங்கன்னா அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் முதல்ல அந்த சென்டென்ஸ் கரெக்டாக ரீட் பண்ணுங்கள் அதுலேருந்து நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும் ஸோ இந்த செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த மொழிக்கு அப்படின்றத நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா பருதிமார் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் ஸோ இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் சரிங்களா வினா வந்து இப்படி தான் அமையும் இந்த விடைக்கான வினா வந்து இப்படி தான் அமையும் சரிங்களா பருதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் அப்படின்றது வந்து எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா பருதிமார் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தார் இதுதான் நமக்கு சரியான மேட்ச் அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி ரெண்டு கீழ்கன்மொற்றல் பொருந்தாத சொல்லை கண்டறிய அப்படி கொடுத்துருக்காங்க பொருந்தாத சொல் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ திணை ஆப்ஷன் பி திணை ஆப்ஷன் சி முல்லைத்திணை ஆப்ஷன் டி திணை ஸோ இந்த திணைகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த திணைகள்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ புறத்திணைகளில் இருக்கக்கூடிய பன்னெண்டு திணைகள் படித்திருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் இது கரெக்டாக பண்ணிடலாம் சரிங்களா புறத்திணைகள் பன்னெண்டு அது என்னென்ன திணைகள்னு படித்தீங்கன்னா தெரியும் வெச்சு திணை இதுலேருந்து திணை பொதுவியல் எல்லாமே வரும் ஸோ அந்த திணைகள் எல்லாமே படிச்சிங்கன்னா பன்னெண்டு திணைகள் அதுக்கான மீனிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ இதில் இருக்கிறது மட்டும் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ வெச்சு திணை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டின் வீரர் தன் அரசன் ஆணைப்படி சென்று பகை நாட்டவரின் கூட்டங்களை அதாவது ஆணையர்களை கவர்ந்து வருவது வெச்சு திணை சரிங்களா ஆணையர்களை கவர்ந்து வந்து அதை பாதுகாத்துல தான் திணை அடுத்தது வாகைத்திணை கொடுத்துருக்காங்க திணைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி பெற்ற அரசனும் அவரது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவைச்சூடி வெற்றியை கொண்டாடுதல் அதுதான் வந்து வாகைத்திணை அடுத்தது முல்லைத்திணை கொடுத்துருக்காங்க முல்லைத்திணைன்றது தான் இங்கே முல்லை திணைன்றது வந்து ஐ வகை நிலங்களில் வரக்கூடிய முல்லைத்திணை சரிங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது படிப்பீங்க பார்த்தீங்களா அதில் வரக்கூடிய ஒரு திணை தான் முல்லைத்திணை ஸோ இது நில வகையை சார்ந்தது புறத்திணையில் வரக்கூடிய திணைகள் கிடையாது முல்லைத்திணை மட்டும்தான் வந்து ஐவகை நிலங்கள் அதில் வரக்கூடிய ஒரு திணை தான் முல்லைத்திணை திணைன்றது அடங்காத மண்ணா அல்லது தன்னை மதிக்காத பகை அரசனின் செருக்கை அடக்கவோ ஒரு மன்னன் வந்து இன்னொரு மன்னன் மேலே போர் தொடுக்கிறது தான் வந்து திணை சரிங்களா அந்த வஞ்சி திணையின் போது வஞ்சி பூ சூடி போருக்கு போவாங்க அப்படின்றது வரலாறுல இருக்கும் சரிங்களா வஞ்சி திணை வந்து ஒரு கொடி வகை அதுவும் வச்சுக்கோங்க ஸோ வஞ்சித்திணைன்றது போருக்கு போகிறது சரிங்களா ஒரு மன்னன் வந்து தனக்கு கட்டுப்பொருளை அப்படின்னா அந்த மன்னன் மீது போர் தொடுத்து போகிறது இல்லைனா அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட அந்த நாட்டு மேலே போர் தொடுத்து போகிறது ஸோ இது இல்லாமல் தான் வஞ்சித்திணையில் வரும் அப்போ வந்து திணை பூவை சூறிட்டு போவாங்க வீரர்கள் எல்லாருமே வாகைத்திணை வந்து வெற்றி பெறதுக்கப்புறம் சூடக்கூடியது வெற்றி திணை வந்து ஆணிகள் கவரும்போது சூடக்கூடியது ஸோ இதில் முல்லைத்திணை மட்டுந்தான் ஐவகை நிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகை திணை ஸோ இது மட்டும்தான் வேறுபடுது சரிங்களா நமக்கு சரியான ஆன்சர் முல்லைத்திணை சொல் அதுதான் ஸோ அடுத்த கொஷின் ஐம்பத்தி மூன்று சரியான எதுகையை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ எல்லரு வியப்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி புல்லரு புன்கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி எல்லரு புல்லுரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி சிறப்பின் புண்கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம எதுகை தேர்வு செய்யணும் சரிங்களா எதுகை அப்படின்றது முதல்ல என்னென்னு தெரிஞ்சோம்னா நமக்கு இதுக்கு சரியான ஆன்சர் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் எதுகை அப்படின்றது இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருது சரிங்களா மோனை அப்படின்னா முதல் எழுத்து எதுகை அப்படின்றது இரண்டாம் எழுத்து ஸோ இதில் இரண்டாம் எழுத்து எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம் எல்லரு புல்லுரு இதில் தான் இல் சரிங்களா இல் தான் வந்து இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே வந்து இந்த இடத்துலையும் எங்கேயுமே கிடையாது வியப்ப அதுலேயும் கிடையாது புல்லுரு புன்கண் இதுலேயும் கிடையாது சிறப்பின் பொன்கண் இதுலேயும் கிடையாது ஸோ நமக்கு ஆப்ஷன் சியில தான் மேட்ச் ஆகுது எல்லரு புல்லுரு இதில் வந்து இல்றன்றது கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ இதுதான் வந்து சரியான எதுகை அடுத்த கொஷின் ஐம்பத்தி நான்கு வினைமுற்று பெயர் சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நான்காம் வேற்றுமை ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை ஆப்ஷன் சி முதலாம் வேற்றுமை ஆப்ஷன் டி ஆறாம் வேற்றுமை இதில் சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி முதலாம் வேற்றுமை ஸோ இதை நம்ம வேற்றுமை பற்றி பார்க்கும்போது இதை டீட்டெயிலாக பார்ப்போம் வினைமுற்று பயிற்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றின் பயனிலையாக கொண்டு முடிவது வந்து முதலாம் வேற்றுமை தான் சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் ஐம்பத்தி ஐந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க லெஃப்ட்ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா தாங்குருவும் வல் விரைந்து ஒரியி மல்லல் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம்னா ஒரு பொருள் பெண்மொழி இன்னிசை அளபடை உறிச்சொல் தொடர் சோல் இசை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அளவிடையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சோம்னா அது கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம் செய்யுளில் இசையை கூட்டுவதற்கு பயன்படுத்தினால் அது வந்து செய்யுசை அளவடை சரிங்களா செய்யலில் வந்து இசையை கூட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அளபடை வந்து செய்யுசை அலபடை செய்யுடைய அளவடைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசை நிறை அளவிடை சரிங்களா செய்யுள் இசை அளவடைக்கு இன்னொரு பேர் வந்து இசை நிறை அளபடை அதே போல் வினையச்ச வாய்ப்பட்டை இசையாக்கி ஒழித்துக் காட்டுவது தான் சொல்லிசை அலபடை சரிங்களா அதையும் நான் வச்சுக்கோங்க சொல்லிசை அலபடை அப்படின்னா வினையச்ச வாய்ப்பட்டை வந்து இசையாக்கி ஒழித்து கட்டுவது தான் சொல்லிசை அலபடை இது ரெண்டுக்குமே இல்லாமல் வெறுமனே ஒரு இசைக்காக மட்டும் இசையை கூட்டி வரது வந்து இன்னிசை அலப்படை ஸோ இது தெரிஞ்சோம்னா நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம் தாங்குறுவோம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னிசை அலபடை வெறும் இசைக்காக மட்டும்தான் இருக்குது சரிங்களா தாங்குருவோம் அப்படின்றது எந்த ஒரு இல்லாமல் இனிய இசைக்காக மட்டும்தான் இது வந்து அளபெடுத்து வருது அதனாலே வந்து இது இன்னிசை அலபடை அப்படின்னு சொல்லுவாங்க வல் விரைந்து இது வந்து ஒரு பன்மொழி வல் அப்படின்றதும் ரொம்ப வேகம் அப்படின்னு அர்த்தம் விரைந்து அப்படின்றதும் வேகம் அப்படின்ற மீனிங் ஸோ ரெண்டுமே வந்து வேகத்தை மட்டும்தான் குறிக்குது சரிங்களா இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தருகின்றன இது வந்து ஒரு பன்மொழி அடுத்தது ஒரி ஒரது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிசை அலபடை சரிங்களா முன்ன சொன்ன மாதிரியே தான் சொல்லிசை அலவடை அப்படின்றது வந்து வினையச்ச வாய்ப்பட்டை வந்து இசையாக்கி ஒழித்து காட்டுவது சரிங்களா வினையச்ச வாய்ப்பட்டை வந்து இசையாக்கி ஒழித்து கட்டுறது தான் சொல்லிசை அலவடை ஒரு இ அப்படின்றது சொல்லிசை அளவடை அடுத்தது மல்லல் மதுரை இது வந்து உருச்சொத்தொடர் நீங்கள் படிச்சிருப்பீங்க சால உருதவ நனிக்கூறுகள் இதெல்லாமே உரிச்சொத்தொடரில் வரும் அதே போல் மல்லல் மதுரை இடத்துக்கு முன்னாடி வரக்கூடியது மல்லல் அப்படின்றது ஸோ இது வந்து உருச்சொத்தொடர் நமக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று சரிங்களா சரியான ஆன்சர் இரண்டு ஒன்று நான்கு மூன்று அடுத்த கொஷின் ஐம்பத்தி ஆறு தமிழ் பெயர்களை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியான வையாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க முதல் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு இடுவது பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கூற்று தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது குற்று தமிழ் சொற்கள் தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன நான்காவது கூற்று குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா குழந்தை என்னும் தமிழ் பெயர் சொல் பால் பகா பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எது சரி அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இந்த நான்கு கூற்றுகளில் முதல் கூற்று இரண்டாவது கூற்று நான்காவது கூற்று இது மூன்றுமே சரியான கூற்றுகள் மூன்றாவதாக கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே காரணம் கிடையாது சில இடுகுறி பெயர்களும் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இடுகுறி பெயர்களும் தமிழில் உண்டு காரணப் பெயர்களும் உண்டு ஸோ இது வந்து மூன்றாவது கூற்று தவறானது மீதி இருக்கக்கூடிய முதல் இரண்டு நான்கு இந்த கூற்றுகள் வந்து சரியான கூற்றுகள் சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் ஐம்பத்தி ஏழு தூறு மரம் வளையல் மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க தூறு மரம் வளையல் மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட் ஆன்சர் பார்த்தோம்னா காரண சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் புதர் இடுகுறி பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் தூறு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதர் சரிங்களா தூருன்றதுக்கு சரியான மீனிங் வந்து புதர் மரம் இது வந்து ஒரு இடுகுறி பெயர் சரிங்களா பொதுவாக காரணம் இல்லாமல் அமையக்கூடிய ஒரு பொது இடுகுறி பெயர் அடுத்தது வளையல் வளையல் வந்து காரண சிறப்பு பெயர் சரிங்களா வளைந்து இருப்பதன் காரணமாக காரண சிறப்பு பெயர் அது மட்டும் அணியக்கூடிய அணிகலன் வளையல் காரண சிறப்பு பெயர் அடுத்தது மலை மலை வந்து இடுகுறி பொது பெயர் சரிங்களா பொதுவாக எந்த ஒரு காரணம் இல்லாமல் வழங்கப்பட்ட பெயர் தான் மலை இது வந்து இடுகுறி பொது பெயர் நமக்கு சரியான ஆன்சர் வந்து மூன்று நான்கு ஒன்று இரண்டு தூரு அப்படின்றது புதர் மரம் அப்படின்றது இடுகுறி பெயர் வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர் மலை அப்படின்றது இடுகுறி பொது பெயர் சரிங்களா ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஒன்று தான் நமக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் கொஷின் நம்பர் ஐம்பத்தி எட்டு பட்டியல் ஒன்றில் உள்ள கலை சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள தமிழாக்கத்துடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலை சொற்களும் தமிழாக்கமும் கொடுத்துருக்காங்க லெஃப்ட்ஹண்ட் சைட் பார்த்தோம்னா எடிட்டோரியல் புல்லட்டின் க்ரீன் ஃப்ரூப் லே அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹேண்ட் சைடு வந்து செய்தித்தாள் வடிவமைப்பு தலையங்கம் சிறப்பு செய்தி இதழ் திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா எடிட்டோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலையங்கம் சரிங்களா எடிட்டோரியல் அப்படின்றது தலையங்கம் புல்லட்டின் அப்படின்றது வந்து சிறப்பு செய்தி இதழ் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க புல்லட்டின் வந்து சிறப்பு செய்தி இதழ் சரிங்களா அடுத்தது க்ரீன் ஃப்ரூப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தப்படாத அச்சுப்படி சரிங்களா எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணாதது தான் கிரீன் ஃப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட் அப்படின்றது கடைசியாக வரக்கூடிய டிசைன் சரிங்களா செய்தித்தாள் வடிவமைப்பு லே அவுட் அப்படின்றது செய்தித்தாள் வடிவமைப்பு எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம் புல்லட்டின்றது சிறப்பு செய்தி இதழ் க்ரீன் ஃப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு சரிங்களா ஸோ இது வச்சுக்கோங்க சரியான ஆப்ஷன் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று அடுத்த கொஷின் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது கீழ்கணும் வல்லினம் மிகும் இடம் குறித்த குற்றில் பிழையான குற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அந்த இந்த எந்த எனும் சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகும் ஆப்ஷன் பி ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் ஆப்ஷன் சி உண்மை தொகையில் வல்லினம் மிகும் ஆப்ஷன் டி சால தவ என்னும் உரிச்சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தவறு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஏன்னா கொஷினாக தான் கேட்டிருக்காங்க பிழையான கூற்றை தேர்வு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இந்த எந்த என்னும் சொற்களில் வல்லினம் மிகும் சரிங்களா கசட தவறை கசட தவறை இது இருக்குது பார்த்தீங்களா ஸோ இக்கு இச்சு இட்டு இது எல்லாமே அந்த இந்த எந்த என்னும் சொற்களின் பின்வரும் வலினம் மிகும் இது வந்து கரெக்டு தான் சரிங்களா அந்த சுடர் ஸோ அந்த அப்படின்னு எழுதிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இச்சு வரும் சரிங்களா அப்படி வந்தால் தான் அது கரெக்ட் வலினம் மிகும் சரிங்களா அந்த சுடர் ஸோ இந்த இடத்துல கரெக்டு தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நமக்கு கரெக்டு அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும் வல்லினம் மிகும் தீச்சுடர் அதனாலையும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இதுவும் கரெக்டு தான் தீச்சுடர் அப்படின்றது இச்சு வரும் சரிங்களா அடுத்ததாக இருக்கக்கூடியது உண்மை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு சரிங்களா சால தவ என்னும் உரிச்சொருக்குள்ளையும் பின்வரும் வல்லினம் மிகும் இதுவும் கரெக்டு தான் ஸோ நமக்கு ஏபிடி இது மூன்றுமே கரெக்டு தொகையில் மட்டும்தான் வல்லினம் வராது ஆனால் இவங்க வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி உண்மை தொகையில் வல்லினம் மிகும் அடுத்தது கொஷின் நம்பர் அறுபது பின்வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சி குறிக்காத விதி எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ தன்னூற்றல் ஆப்ஷன் பி அடியகரம் ஐயாதல் ஆப்ஷன் சி மவ்வீறு ஒன்றழிந்து உயிரிரு ஒப்பவும் ஆப்ஷன் டி இடையுகரம் ஈயாதல் சரிங்களா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து பண்பு பெயர் புணர்ச்சியை வந்து குறிக்காத விதி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து தன்னுற்றல் அடியகரம் ஐயாதல் இடையுகரம் ஈயாதல் இது மூன்றுமே வந்து பண்பு பெயர் புணர்ச்சியில் ஈடுபடும் ஆனால் மவ்விறு ஒன்றழிந்து உயிரு ஒப்போம் இந்த விதி மட்டும் பண்பு பெயர் புணர்ச்சியில் வராது பண்பு பெயர் புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈற்று பண்பு பெயர்கள் சரிங்களா மை ஈற்று பண்பு பெயர்கள் வந்து நிலைமொழியாக நின்று வறுமொழியோடு புணரும் போது அடைய மாற்றங்கள் தான் பண்பு பெயர் உணர்ச்சி சரிங்களா ஈற்று பண்பு பெயர் நிலை மொழியாக நின்று வறுமொழியோடு புணரும் போது அடைய மாற்றங்கள் தான் பண்பு பெயர் புணர்ச்சி எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வெண்பற்று பட்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெண்மை கூட்டல் பட்டு சரிங்களா வெண்மை குட்டல் பட்டு அப்படின்னு இருந்து பண்பு பெயர் புணர்ச்சி வெண்குடை வெண்மை கூட்டல் குடை செம்மலர் செம்மை குட்டல் மலர் இதெல்லாமே பண்பு பெயர் பண்ணுச்சு இதில் தன்னூற்று இரட்டல் இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சிறுமை கூட்டல் ஊர் அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தன்னூற்று இரட்டல் சிறுமை கூட்டல் ஊர் இது வந்து சிற்றூர் அப்படின்னு மாறணும் சரிங்களா சிற்றூர் இது வந்து தன்னூற்று இரட்டல் சிற்றூர் அப்படின்னு மாறுறது வந்து ரெண்டு இடத்துல வந்து ஒற்றெழுத்து வந்து இரட்டைப்படையும் சரிங்களா தன்னூற்று இரட்டல் அடுத்து அடியகரம் ஐயாதல் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பசுமை கூட்டல் பொழில் பயும் பொழில் அப்படின்னு மாறும் அடியகரம் ஐயாகும் சரிங்களா பசுமை கூட்டல் பொழில் பயும் பொழில் அப்படின்னு மாறுறது வந்து அடியகரம் ஐயாதல் அடுத்து இடை உகரம் ஈயாதல் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமை கொட்டல் அண் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் பெருமை கூட்டல் அன் பெரியன் அப்படின்னு மாறும் சரிங்களா இது வந்து இடையுகரம் ஈயாதல் ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் இது எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும் புணர்ச்சி படிக்கும் போது எல்லாமே தெளிவாக படிங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன் சி மவ்வேறு ஒன்றில் இது உயிரிரு ஒப்புவோம் இதுதான் நமக்கு வராத ஒரு விதி சரிங்களா பண்பு பெயர் புணர்ச்சியில் வராத ஒரு விதி ஸோ நமக்கு இது தவறான ஆன்சர் சரிங்களா கொஷின் நம்பர் அறுபதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மாவீர ஒன்றிலேருந்து உயிரிரு ஒப்புவோம் ஸோ நம்ம கொஷின் நம்பர் நாற்பத்தி ஒன்றுலேருந்து கொஷின் நம்பர் அறுபது வழியும் இருக்கக்கூடிய கொஷின ஆன்சர் அதுக்கான விளக்கங்கள் பார்த்துட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் கொஷின் நம்பர் அறுபத்தொன்னுலேருந்து கொஷின் நம்பர் எண்பது வழி இருக்கக்கூடிய கொஷினிட் ஆன்சரை ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனாக பார்ப்போம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ எல்லாமே ஜென்ரல் தமிழ் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் ஒன்லேருந்து இருபது கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது ஸோ மூணு வீடியோ பார்த்துருக்கோம் அந்த மூணு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கொஷின் பேப்பரை முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எல்லா ஆப்ஷன் அதுக்கான விளக்கங்கள் கொஷின் அந்த கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அது எல்லாமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரீட் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும் சரிங்களா ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய மேக்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்கள் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற வயசாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது தான் எங்களோட ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜ் டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டிஎன் இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்டேட்ஸ் டெய்லியாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து எங்களோடய ட்விட்டர் பேஜ் எதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டிஎன் பேசி இதுதான் எங்களோட ட்விட்டர் பேஜ் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்ருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குரூப் டூ எக்ஸாம் ப்ரூப்பர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பாட்டில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்தனங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்